ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிகமான் டீம் இந்த விட நம்ம பார்க்கக்கூடிய இந்தியன் பாலிட்டியில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய இந்திய யூனியன் மற்றும் அதன் ஆட்சி பகுதி சரிங்களா அதுதான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் அதிகான் டீம்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கான வீடியோ கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச அதே போல டிஎன் யூஎஸ்ஆர்பிலிருந்து பிசிஎன்எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் வீடியோ கிளாஸஸும் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் பைவ் நைன் ஒன் எயிட் நம்பருக்கு நீங்க கானக்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே யூனியனும் அதன் ஆட்சி பகுதியும் அப்படிங்கிற டாபிக் நம்ம பாக்கலாம் இதுல வந்து என்ன நல்லா இருக்கு இந்த யூனியனும் ஆட்சி பகுதியும் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது ஸோ இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய புவியியல் பகுதியில் இந்த புவியியல் பகுதின்னு பாத்தீங்கன்னா இந்திய மாகாணங்கள் இந்தியன் ப்ரொவின்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மன்னருடைய மாநிலங்கள் அந்த மாதிரி இருக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பகுதிகளா பிரிந்திருக்கும் ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இணைத்து ஸோ அதெல்லாமே வந்து இங்கிலாந்துடைய நேரடியோடு நேரடியான ஆட்சிகளின் கீழதா இருந்திருக்கும் அதற்கு பிறகு அந்த பகுதிகளெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு தனி நாடு போல் நம்ம அமைச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி மாகாணங்களாக இருந்திருக்கும் தனித்தனி மன்னர்களால் மன்னர் மாநிலங்களாக ஒவ்வொன்றும் தனி நாடு போல இயங்கியிருக்கும் சரிங்களா ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா தனி மாநிலங்களா மன்னருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்திருக்கும் சரிங்களா பட் ஆங்கில நேரடி ஆட்சியின் கீழ் இது வந்து செயல்பட்டிருக்கும் அதுக்கு பிறகுதான் ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட இந்த நாடுகள் ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்கலாம் சிறு சிறியதாகவும் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றும் அதனுடைய நிலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும் ஸோ இந்த பகுதிகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் இணைக்கும் முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டது சரிங்களா ஸோ இந்த தனித்தனியாக பிரிஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்தியாவுடன் இணைச்சி தான் இந்திய அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவாயிருக்கும் சரிங்களா ஸோ இப்போ அரசியலமைப்புக்குள்ள வருவோம் ஸோ இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதுல யூனியன் முதன் ஆட்சி பகுதியும் ஸோ முதல் பகுதியில் சரிங்களா பாட்லையும் சொல்லலாம் அட்டவணை செட்யூல்லையும் சொல்லலாம் சரிங்களா முதல் அட்டவணையிலே சொல்லியிருக்கக்கூடிய ஒன்னிலிருந்து நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா யூனியனும் அதன் பகுதியும் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா யூனியனும் அதன் ஆட்சிப்பகுதியும் அப்படின்னா அரசியலமைப்பு எழுதும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் ஒரு ஆர்டர் இருக்கணும் இல்லையா அரசியலமைப்பு படிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்தியானா என்ன சரிங்களா அதனுடைய மாநிலங்கள் என்ன எல்லைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதுக்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கான குடியுரிமை யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அப்படிங்கிறத சொல்லணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படிங்கறது அடுத்து அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் சரிங்களா ஸோ இது தான் ஒவ்வொன்றுமே தொடர்ந்து நம்ம அரசியலமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும் அதனால் இதை மொத்தமா நம்ம படிக்கிறத விட நீங்கள் அது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணிங்க அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் எது ஏதோ ஒன்று வச்சு மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை மெமரி பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது சரிங்களா குருட்டு மனப்பாடம் நீங்கள் இருக்காது இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது எந்த ஆர்டரில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரியும் ஏதாவது ஒரு ஒரு நாட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு புதிதாக ஒரு நீங்கள் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறீங்க நீங்கள் ஸோ அதுக்குன்னு ஒரு பேர் வைப்பீங்க அந்த கடைக்குன்னு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கடையில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க இந்த மாதிரி தான் சரிங்களா அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது கடமை இருக்குது இப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் சொல்லக்கூடிய பகுதி சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அதுதான் இருக்கும் யூனியனும் அதன் ஆட்சி பகுதியும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே இந்திய அரசியலமைப்பு இந்தியாவின் நிலப்பரப்பை அதாவது ஆட்சி பரப்பை தனது முதலாவது பகுதியில் தெளிவாக அறிவிக்கிறது சரிங்களா இதில் நான்கு பிரிவு இருக்கு சரிங்களா யூனியனும் அதன் ஆட்சி பகுதியும் அப்படிங்கிறதுல நான்கு இருக்குது ஒன்றாவது வந்து ஆட்சி பரப்பு இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய எல்லைகள் இந்த ஆட்சி பரப்புக்குள்ள வரக்கூடியவை அப்படிங்கறத இந்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல மாநிலங்களின் கூட்டணிப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா அப்படிங்கிறது பாரதம் என்ற பெயராலும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா அப்படிங்கிறது பாரதம் சரிங்களா பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்தியாவுக்கு இரண்டு பெயர்கள் ஸோ இந்திய மற்றும் சர்வதேச சட்டப்படி இந்தியாவின் பெயர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்தியா என்ற பாரதம் சரிங்களா இந்தியா என்ற பாரதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்தியா அப்படிங்கிற பெயர் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பெயர் சரிங்களா நடைமுறையில் சர்வதேச விவகாரங்களில் வெளியுறவு தொடர்புகளில் உடன்படிக்கைகளில் எல்லாமே இந்தியா அப்படிங்கிற பெயர் தான் இடம்பெறும் பாரதம் அப்படிங்கிறது என் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பண்டைய மரபு பெருமை இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நினைவூட்டுவதற்காக அப்படிங்கிற பாரதம் அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஸோ அப்போ இந்தியாவுக்கு இந்தியா பாரதம் அப்படிங்கிற இரண்டு பெயர்கள் சரியா இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ரெண்டுமே ஒன்று தான் சரியா அடுத்து அதனுடைய மாநிலங்களும் அவற்றின் எல்லைகளும் முதலாவது அட்டவணையில் குறிப்பிட்டவாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஸோ இந்தியான்னு சொல்லிட்டீங்க அப்போ அதனுடைய எல்லைகள் என்னன்னு தெரியணும் அது எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க மாநிலங்கள் என்ன எல்லைகள் என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷெடியூலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுடைய எல்லைகள் அது மென்ஷன் பண்ணியிருக்கணும் யூனியன் பிரதேசங்களுடைய எல்லைகள் சரிங்களா ஸ்டேட்டோட டெரி சரிங்களா அதே போல யூனியன் டெரிட்டரிஸ் அதே போல அக்வேர்ட் டெரிட்டரிஸ் கையகப்படுத்தப்பட்ட கையகப்படுத்தப்படக்கூடிய அந்த பிற எல்லைகளுடைய பகுதிகள் அக்வேட் டெரிட்டரியும் சரிங்களா தற்போது இந்தியாவுள்ள இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டூல இந்திய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது நிறுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க முதல்ல எல்லைகள் பத்தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா எல்லைகள் அந்த மாநிலங்கள் என்ன அதனுடைய எல்லைகள் என்ன அதே போல் யூனியன் டெரிட்டரிஸ் அதனுடைய எல்லை எல்லைகள் என்ன அதே போல் கையகப்படுத்தப்படக்கூடிய அந்த பகுதிகளுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது நிறுவுதல் அந்த பகுதிகளிலிருந்து ஒரு புதிய மாநிலங்களை நம்ம கொண்டு வர்றதோ இல்லது சேர்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூவில் இருக்கும் சரிங்களா ஸோ இது எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் வந்து பாராளுமன்றம் இருக்கு இல்லையா ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம் பாராளுமன்றம்னா என்ன எப்படி அதில் வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் வாயிலாக தான் பொருத்தம் என கருதும் ஒப்பந்த விதிமுறைகள் அல்லது நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்திய ஒன்றியத்திற்குள் புதிய மாநிலங்களை சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ புதிய மாநிலங்களை இந்தியாவோடு இணைத்துக்கொள்ளலாம் அல்லது முற்றிலும் புதிய மாநிலங்களை இந்திய ஒன்றியத்திற்குள் நிறுவவோ சரிங்களா வேறு பகுதிகளை இந்தியாவோடு இணைச்சு ஒரு மாநிலத்தை உருவாக்கவோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதிகளை பிரித்து நீங்க வந்து ஒரு தனி மாநிலமா வந்து அமைக்கிறதுக்கோ வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லுது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதே போல் புதிய மாநிலத்தை உருவாக்குதல் பரப்புகள் எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றுதல் புதிய மாநிலத்தை உருவாக்குறது எப்படி அதே போல அதனுடைய பரப்புகளை மாற்றலாம் எல்லைகளை மாற்றலாம் பெயரை கூட மாற்றலாம் இது எல்லா அதிகாரமும் வந்து நமக்கு அதாவது இந்திய பாராளுமன்றத்துக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சாதாரண சட்டத்தின் வாயிலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா என்ன இந்திய ஒன்றியத்திற்குள் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்திற்குள் சோ இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சரிங்களா இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் கிடையாது சரிங்களா எப்படி இதை சேஞ்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பிரிவின்படி பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் வாயிலாக ஒரு மாநிலத்தின் எல்லையை பிரிப்பதாலோ அல்லது இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களை அல்லது மாநிலங்களின் பகுதிகளை இணைப்பதாலோ அல்லது எந்த எல்லையாவது ஏதாவது ஒரு மாநில பகுதியுடன் இணைப்பதாலோ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலத்தின் ஒரு எல்லையை நம்ம பிரிச்சோ அப்படி இல்லைன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் சில பகுதிகளை இணைத்து ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம் இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிலப்பகுதி அதாவது எல்லையை வந்து பாத்தீங்கன்னா வேறொரு மாநிலத்தினோட இணைப்பதாலோ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா அதே போல் எந்த மாநிலத்தினுடைய பரப்பையும் குறைக்க செய்யும் அதிகாரம் இருக்கு அதே போல் எல்லையை மாற்றம் செய்யலாம் மாநிலத்தினுடைய பெயரை மாற்றம் செய்யலாம் சரிங்களா நேமையும் சேஞ்ச் பண்றக்கூடிய அதிகாரம் இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கு சரிங்களா ஸோ எப்படி இதை மாற்ற முடியும் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ என்ன சொல்றாங்கன்னா ஒரு மசோதா மூலமா நிறைவேற்ற நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ இது எப்படி வந்து இந்த மசோதா நிறைவேற்றப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பரிந்துரை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா எப்படி ரெமேஷன் குடியரசுத் தலைவன் பரிந்துரையின்படி தான் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அதே போல இதை குடியரசுத் தலைவர் பாதிக்கப்படும் அந்த மாநில சட்டமன்றத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணும் சரிங்களா பிஃபோர் இட் பிரசிட்லேட்டிவ் கன்சர்ன்ட் எக்ஸ்பிரசிங் இட் வியூஸ் வித் அ ஸ்பெசிபிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள மாநில சட்டமன்றம் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து சொல்றாங்க இருந்தாலும் அந்த மாநில சட்டமன்றம் வெளியிடும் கருத்து வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரையோ அல்லது நாடாளுமன்றத்தையோ கட்டுப்படுத்தாது அவங்களுடைய கருத்தை வந்து அவங்க அனுப்பலாம் இருந்தாலும் அது வந்து பிரசிடென்ட்டை வந்து கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறாங்க பிரசிடென்ட் ஆர் பார்லிமெண்ட் இஸ் நாட் பவுண்ட் பை வியூஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல் சொல்றாங்க சரிங்களா ஸோ இந்த இவ்வாறு மாற்றியமைக்கும் மசோதா பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் சாதாரண சட்டம் வாயிலாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு சாதாரண சட்டத்தின் மூலமாகவோ நீங்க வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி ஒன்னு அடுத்து வந்து சிறப்பு மெஜாரிட்டி ஸ்பெஷல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒன்று அடுத்து வந்து எக்ஸ்டரி மெஜாரிட்டி அசாதாரண பெரும்பான்மை சரிங்களா சாதாரண பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மை அசாரண பெரும்பான்மை ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்லமெண்ட் பற்றி படிக்கும்போது டிட்டில பார்ப்போம் இப்போ சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த பெயரை மாற்றிடலாம் அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது நிறைய கேள்வி இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குறது சேர்க்கிறது பகுதிகள் எல்லைகளை வந்து மாற்றுறது புதிய பெயர் வைக்கிறது இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே பண்ணிடலாம் போல மாநிலங்களுடைய மேலவை இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கும் நீக்கிறதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிம்பிள் மெஜாரிட்டி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தம் செய்வதற்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் சரிங்களா ஏதாவது ஒரு அவை நீங்கள் வந்து ராஜ்யசபாவோ இல்லை லோக்சபாவோ இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு அவையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை வந்து கொண்டு வரணும் யார் கொண்டு வரணும் யாராவது அந்த அவையினுடைய உறுப்பினர்களோ அமைச்சர்களோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தலாம் சரிங்களா சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறதுக்கு சரிங்களா ஸோ இது இதற்கு வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பெரும்பான்மை அதாவது மொத்த உறுப்பினர்கள் அந்த அவையில எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அவங்களை ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் பேர் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா போதும் சரிங்களா இதே போல இன்னொரு அவையிலயும் ஒரு அவையில ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா இன்னொரு அவையிலயும் ஒப்புதல் வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படும் சரிங்களா சோ சட்ட திருத்தங்களை செஞ்சிடலாம் சரிங்களா பர்மிஷன் வந்தாச்சு ஸோ ரெண்டாவிலையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா சட்டத்திருத்தங்களை நம்ம செய்ய முடியும் சரிங்களா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இங்கே மாநில சட் பெயர்களை மாற்றுறதோ அல்லது புதிய பகுதிகளை இணைக்கிறதோ இது எல்லாமே வந்து இந்த சாதாரண ம சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே செய்யலாம் பாராளுமன்றத்தின் வாயிலாக சரிங்களா அதே போல் இவ்வுறுப்பின்படி இந்திய நிலப்பகுதியை அயல் நாட்டிற்கு கொடுக்க முடியாது அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு பகுதியை இணைக்கலாம் இல்லை பிரிக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாமே பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பகுதியை வேறொரு நாட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது சரிங்களா அப்படி ஏதாவது ஒரு நிலப்பகுதியை கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் சரிங்களா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி தான் அதுக்கு கீழே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் சரிங்களா இதையும் வந்து கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவு இருபத்தி ஒம்பது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு காஷ்மீர் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்கல சரிங்களா சாதாரணமாக நம்ம வந்து கொடுத்துட முடியாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறொரு நாட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து சட்ட செய்யணும் செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து இந்திய இறை இறையாண்மை பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அது இன்னும் செய்யாம இருக்காங்க அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வாறு புதிய மாநிலங்களை உருவாக்க மற்றும் அல்லது மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நம்பர் போர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு நடைமுறைகளை பின்பற்றாமலே எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்றுவது போல் சாதாரண பெரும்பான்மையில் இச்செயலை மேற்கொள்ளலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் தேவையில்லை சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் இது என்னன்னு சொல்லிடுறேன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னென்ன சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அவையில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதில் ஐம்பது பேர் வந்து ஒப்புதல் அளித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா அவையில் இருக்கக்கூடிய மூன்று பங்கு உறுப்பினர்கள்ல இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் சரிங்களா அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது சரிங்களா சிறப்பு மெஜாரிட்டி மூன்று உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து அவையில் இருந்து வாக்களிக்க வேண்டும் சரிங்களா இவ்வாறு இரண்டு அவைகளையும் தனித்தனியே மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டால் வந்து ஸோ இந்த மசோதா நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்றாங்க இதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி சரிங்களா ஓகே இப்ப சுதேச மாநிலங்களுடைய இணைப்பு பத்தி பாக்கலாம் சுதேச மாநிலங்கள் இணைப்பு அப்படிங்கும் போது ஸோ இந்திய விடுதலை சட்டம் ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இரண்டு நாடுகளை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் சரிங்களா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இரண்டு நாடுகள் உருவாச்சு அதன் பிறகு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சுதேச பகுதிகள் சரிங்களா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதேச மன்னராட்சி பகுதிகள் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்தியா கூட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூடவோ நீங்கள் இல்லை பாகிஸ்தான் கூடவோ இல்லை தனி சுதந்திர நாடுகளாக இயங்கவோ இந்த இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிறது வழிவகை செய்திருக்கும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றி அறுபத்தி இரண்டு பகுதிகள் சுதேச அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் இணைந்து கொண்டன சரிங்களா மீதமுள்ள மூன்று பகுதிகள் எது எது ஹைதராபாத் ஜுனாகத் மற்றும் காஷ்மீர் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா இந்திய கூட இணையில இணைக்க மறு இணைப்பிற்கு விட்டன சரிங்களா அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை கூட இணைச்சிருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் இது எல்லாம் இணைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் பிபி மேனன் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய அரசியல் திறமையாலும் கடுமையான நடவடிக்கையாலும் இந்த பகுதியை இந்தியனுடைய யூனியனுடன் இணைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே காஷ்மீர் வந்து எப்போ இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து ஒரு மன்னராட்சி தான் இருக்குது ஹரிசிங் அப்படிங்கிற மன்னர் வந்து அங்கே இருந்திருப்பார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் இணைவதா இல்லை பாகிஸ்தானோட இணைவதா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றில் இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா ஹரிசிங் சரிங்களா காஷ்மீருடைய மன்னர் ஹரிசிங் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அந்த மாநிலத்தின் மீது படையெடுக்கும் சரிங்களா இந்த படையெடுப்பை எதிர்கொண்டு வின் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த சூழ்நிலையில வந்து அரிசிங் அப்படிங்கறது இந்தியாவோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டுவாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆஃப் இணைப்பு ஒப்பந்தம் அரிசிங் இணைப்பு ஒப்பந்தம் இது என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநில சுயாட்சிக்காக சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறத சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்க தேவையில்ல இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி எழுபது பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு சலுகைகள் வழங்கணும் அப்படிங்கிறது சரிங்களா அதன்படி காஷ்மீருக்குன்னு தனியா ஒரு அரசியலமைப்பு சட்டம் தனி அரசியலமைப்பு இருக்கு காஷ்மீருக்குன்னு சொல்லிட்டு அதே போல அவங்களுக்கு டீவெல் சிட்டிசன்ஷிப் இரட்டை குடியுரிமை இருக்கு சரிங்களா தனி அரசியலமைப்பு இருக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு அதே போல மற்ற அதிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்றத்திடம் இருக்கும் சரிங்களா ரெசிடரி பவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சட்டமன்றத்திடமும் இருக்கும் எப்ப வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஸோ ஓகேங்களா ஸோ ஒன்லி எமர்ஜென்சி பீரியடில் மட்டும்தான் நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த பிரகடனம் சரிங்களா எமர்ஜென்சி பீரியட்ல டிக்ளேர் பண்ணுறது மட்டும்தான் அங்கே வந்து அமல்படுத்தப்படும் சரிங்களா அதாவது வெளிநாடு அல்லது போர் சரிங்களா வெளிநாடு படையெடுப்பு அல்லது போர் வரும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கப்படும் நெருக்கடி நிலை பிரகடனம் மட்டும் இந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் பிற காரணங்களுக்காக பிறப்பிக்கப்படும் பிரகடனங்கள் இந்த மாநிலத்துக்கு பொருந்தாது சரிங்களா இதை அவங்க தெளிவா சொல்றாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சரிங்களா சோ ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணோம்னா கூட ஆளுநர் இம்மாநில முதலமைச்சரை கலந்தாலோசித்த பிறகுதான் நியமிக்கப்பட வேண்டும் சரிங்களா எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரிங்களா மாநில அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடாது சரிங்களா அந்த மாநிலத்திற்குரிய அதிகாரங்கள் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த அதிகாரங்கள் சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க அதே போல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா போர் மட்டும்தான் சரிங்களா பினான்சியல் எமர்ஜென்சி கூட நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அமல்படுத்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு வந்து பொருந்தாது அதே போல் நீங்க வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இல்லை ஆளுநரோட ஆட்சியோ இருந்தால் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு அதிகமாக நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இல்லை ஆளுநர் ஆட்சியோ நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க அதே போல் இந்த மாநிலத்தினுடைய ஒப்புதல் இன்றி இந்த மாநிலத்தினுடைய பெயரையோ இல்லை எல்லையோ நீங்க வந்து நாடாளுமன்றத்துல மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல சொத்துரிமை அப்படிங்கிறது இருக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா அதாவது பிற மாநிலத்துல வந்து நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல போயிட்டு நீங்கள் நீங்க ஒரு சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிற மாநிலங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது சரிங்களா இதெல்லாம் சொல்றோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய தனி அடையாளங்கள் இருக்கு சரிங்களா ஸோ இதைப்படி பார்த்தோன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்திய துணைக்கண்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு தனித்தீவு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஜம்மு காஷ்மீரோட ஸ்டோரி ஓகே இது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ எப்போ இணைக்கப்பட்டது இந்தியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சரிங்களா அடுத்து வந்து ஹைதராபாத் ஹைதராபாத் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இணைக்கிறாங்க காவல்துறை நடவடிக்கையில் அடுத்து மூணாவது ஜுனாகத் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒப்பந்தம் ஸோ என்னன்னா மக்கள் வாக்கெடுப்பு மூலமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இதெல்லாம் இணைச்சது யாரு சோ வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது ஸோ இந்தியாவின் இரும்பு மனிதர் அவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழிவரியான மாநிலங்கள் உருவாக்கம் சோ இதுக்கு வந்து சில கமிட்டிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த ஸ்டார்டிங் பிரிலே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அதாவது மொழியின் அடிப்படையில் சில பகுதிகள் வந்து இயங்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காஸ் அதாவது காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விடுதலை அடைந்த பின்னர் மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து வலுக்கிறது அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் எட்நூத்தி நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்படுகிறது அதுல இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அது என்னென்ன மொழிகள் அப்படிங்கறத தனியா நம்ம பார்ப்போம் அதுவுமே முக்கியம் சரிங்களா அடுத்து ஸோ இந்த கோரிக்கையை இப்ப என்ன சொல்றாங்க மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது அதை வந்து ஆராய்வதற்காக ஒரு கமிஷன் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து எஸ்கே தார் எஸ்கே தார் கமிஷன் சரிங்களா அவருடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க எப்போ ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல ஸோ தார் கமிஷன் வந்து என்ன பர்பஸ்க்காக டு ஸ்டடி தீசிபிலிட்டி ஆஃப் ஆர்கனைசிங் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குவஸ்டிக் பேசிஸ் மொழிவாரி மாநிலங்களாக பிரிப்பதற்கான ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது சரிங்களா அது ஆராயறதுக்காக நம்ம ஒரு குழு அமைச்சிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா லிங்கஸ்டிக் ப்ரொவிசஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த குழு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படக்கூடாது நிர்வாக வசதிகளின் அடிப்படையில் மட்டும்தான் சரிங்களா அந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வசதியின் அடிப்படையில் நீங்க பிரிக்கலாம் இல்ல அப்படின்னா மக்களின் மரபையோ கலாச்சாரத்தையோ மொழியையோ கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற தெளிவா அவங்க மென்ஷன் பண்றாங்க சரிங்களா சோ இந்த ஒரு சஜஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறையாகவும் இருந்தது பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து வந்திருக்கு இந்த குழுவனுடைய அறிக்கை சரிங்களா ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுவுனுடைய அறிக்கை வந்து திருப்தி அளிக்கல இவங்க வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்க மூட கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா ஸோ இவங்களுடைய சரிங்களா யாரு ஜவஹர்லால் நேரு ஜே ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவோம் என்னது ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சித்தராமையா வல்லபாய் பட்டேல் பட்டாபி சித்தராமையா ஸோ இதுதான் வந்து ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல அமைக்கிறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழுவும் வந்து பாத்தீங்கன்னா மாநில பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடியதை நிராகரிக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போதும் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு பேர் கேட்கலாம் எக்ஸாம்பிள் நமக்கு குரூப் டூ குரூப் ஒன் லெவல்ல வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்போ நான் சொல்றேன் சரிங்களா ஸோ பொட்டி ஸ்ரீராமலு என்பவர் தனி ஆந்திர மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவாரு சரிங்களா யாரு பொட்டி ராமலு சாகுமறை உண்ணாவிரதம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மூணுல இதனால் இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சென்னை மாகாணத்தோடு இருந்த தெலுங்கு பேசும் பகுதிகள் பிரிக்கப்பட்டு மொழிவாரி முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்படுகிறது ஒரு மொழிவாரி மாநிலம் என்ன ஆந்திரா சரிங்களா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது ஏன் என்ன ப்ராப்ளம் ஆச்சு காங்கிரஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படணும் ஒரு பகுதி மக்கள் சொல்றாங்க இன்னொரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு வந்து மொழிவாரி மா மாநிலங்களாக பிரிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காங்கிரஸே வந்து ரெண்டுபட்டது அப்படின்னு சொல்லலாம் நமக்கு சரிங்களா ஒரு பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இன்னொரு பிரிவினர் மொழிவாரி மாநிலங்களா பிரிந்தால் நாட்டுக்கு நாட்டினுடைய ஒற்றுமை விடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க சரிங்களா ஸோ இதனால என்ன பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வந்து வெடிச்சது ஸோ அந்த கிளர்ச்சியின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே போல பொட்டி ஸ்ரீ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாகுமுறை ஒன்னாவே இருந்து இருந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து பாத்தீங்கன்னா தனி மாநிலமாக ஆந்திரா உருவாகிருக்கும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் தான் மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கறது வந்து உருவாகும் சரிங்களா அதுக்கப்புறம் தனி ஆந்திர மாநிலம் உருவானதை தொடர்ந்து பிற பகுதிகளும் மொழி ஒரு இடத்துல வந்து ஒரு புரட்சி வந்து கிளர்ச்சி வந்து உருவாயிருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் உடனே வெடிக்க ஆரம்பிச்சு நீங்கள் வந்து ஆந்திராவுக்கு மட்டும் மொழிவாரி மாநிலங்களாக பிரிச்சிட்டீங்க அதே போல் மற்ற பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க கோரிக்கை வந்து வந்துருச்சு முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க பசல் அலி அவருடைய கமிஷன் பசல் அலி குழு மூவர் குழு யார் யார் பசல் அலி கே எம் பணிக்கர் கே என் குன்சுரு இவங்க மூணு பேரும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைக்கிறாங்க இந்த குழுவை சரிங்களா இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுகள் டைம் எடுத்துக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சரிங்களா நைன்டீன் பிப்டி ஃபைவ் செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க சரிங்களா சரி நிறைய புரட்சி வந்துச்சு மொழிவாரி மாநில கிளர்ச்சிகள் வந்து சங்கிலி தொடர்பால ஒவ்வொரு பகுதியிலும் வந்து ஆரம்பி கொந்தளிப்பு வந்துருச்சு சரிங்களா இதனால இந்த குழுவை அமைச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அறிக்கை மொழிவா மொழிவாரி மாநில சீரமைப்பு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனினும் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கையை நிராகரிக்கிறாங்க சரிங்களா என்னது ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கையை நிராகரிக்கிறது எந்த குழு பசல் அழிக்குழு சரிங்களா இந்தியாவினுடைய ஒற்றுமையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் மதத்தை சார்ந்த மக்கள் சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறது தான் சரிங்களா அதனால் இந்தியாவினுடைய ஒற்றுமை முதன்முறையான காரணியாக கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறுகிறது அப்புறம் மேலும் இக்குழு நடைமுறையிலிருந்து நான்கு வகை மாநிலங்களை பகுப்பினை நீக்கக்கூறியது எப்படி வந்து நானில நான்கு வகை மாநிலங்கள் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்களே அதையும் வந்து நீக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படணும் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தின் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் மற்றும் மொழி அடிப்படையில் மாநிலங்களை வந்து மறுசீரமைக்கப்படும் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே தாஸோட கமிஷனை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி அவங்களும் வராங்க அவங்களும் பார்த்துட்டு இல்லை வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால் வந்து காங்கிரஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கலாம் இல்லை இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி பிரிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் ஸோ இதனால் போராட்டம் வெடிச்சு முதல் மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திர ஆந்திரா வந்து உருவாகுது முதல் மொழிவாரி மாநிலமாக சரி இதே போல மற்ற மாநில ப அதாவது மற்ற பகுதிகளும் கிளர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசல் அழி கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷனை சொல்கிறாங்க சரிங்களா சரி இந்த மாதிரி மொழிவாரி மாநிலமாக நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த அறிவுரை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது அதுதான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் சரிங்களா இதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா பதினான்கு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்குறாங்க ஸோ இந்த சட்டத்தின்படி ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் டெரிட்டரிஸ் சரிங்களா யூனியன் பிரதேசம் சரிங்களா இது எல்லாமே வந்து நவம்பர் ஒன்னுல உருவாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சரிங்களா ஸோ இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மாநிலங்களாகவும் மூணு வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரிஸாகவும் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் டெரிட்டரிஸ் வந்து அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் நைன்டீன் பிப்டி சிக்ஸோட நின்றுச்சா நவம்பர்லோட முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் கிடையாது அதுக்கு பிறகு வந்து நிறைய போராட்டங்கள் அரசியல் அழுத்தங்கள் தொடர்ந்ததுனால பாத்தீங்கன்னா நிறைய புதிய மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா ஸோ இந்த ஒவ்வொரு மாநிலங்களும் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் மெட்ராஸ் சில பகுதிகளையும் சேர்ந்து ஆந்திரப்பிரதேச மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க ஸோ அக்டோபர்ல சரிங்களா நைன்டீன் த்ரீ அவர் பேர் நியாயம் வச்சுக்கோங்க பொட்டி ஸ்ரீராமலு சரிங்களா 56 சிக்ஸ் டேஸ் வந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பார் ஸ்ரீராமலு சரிங்களா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் அக்டோபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து ஆந்திர பிரதேஷ் சரி உருவாகும் சரிங்களா அடுத்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் எப்போ இந்த மறுசீரமைப்பு சரிங்களா மாநிலங்களுடைய மறுசீரமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா அதாவது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பம்பாய் மாநிலம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா என்ற இரு மாநிலங்களாக பிரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ பம்பாய் அப்படிங்கிறது வந்து ஒன்று மகாராஷ்டிரா இன்னொன்று குஜராத்தாக பிரியுது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா அடுத்து கேரளா மாநில மறு சீரமைப்பு சட்டம் அதுபடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நவம்பரில் உருவாக்கப்பட்ட மாநிலம் இது சரிங்களா ஸோ திருவாங்கூர் மற்றும் கொச்சின் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அடுத்து வந்து கர்நாடகா கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் நில மாநிலத்திலிருந்து மாநில சீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி உருவாக்கப்பட்டது சரிங்களா ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆந்திரா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து கேரளா அப்புறம் கர்நாடகா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இது ரெண்டும் 1956 State Reorganization Act 1956 படி சரிங்களா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு படி உருவாக்கப்பட்டது சாரி கேரளா அண்ட் கர்நாடகா ஸோ ஆந்திர பிரதேஷ் முதலே உருவாக்கிட்டாங்க நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இப்போ நம்ம பார்த்த மாதிரி மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் சரிங்களா பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் சரிங்களா பாம்பேல இருந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் நாகாலாந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கர்நாடகா வந்து உருவாக்குறாங்களா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அதனுடைய பெயர் சரிங்களா மைசூர் கர்நாடகா அப்படிங்கிற பெயர் மாற்றமும் செய்யறது எப்போ அப்படின்னா இதெல்லாம் பொறுத்துக்களை கொடுத்து கேட்பாங்க எந்த இயர்ல மாற்றினாங்க மாநிலங்களுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இல்லை உருவாக்கப்பட்டது இதெல்லாம் வந்து பொருத்துக்களையும் கொடுத்து கேட்பாங்க இல்லை கூற்றுகள்லையும் கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்க இதெல்லாம் இருக்கும் சரிங்களா ஓகே நைன்டீன் செவன்டி த்ரீயில் கர்நாடகா என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது மைசூர் மாநிலம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மைசூர் அப்படிங்கிறதா இருக்கு இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகலாந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாகாலாந்து சரிங்களா நாகலாந்து மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின்படி அசாமிலிருந்து பிரிக்கப்பட்டது ஸோ இது இருந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் ஸோ ஸ்டேட் ஆஃப் நாகலாந்து ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஸோ அதிலிருந்து நாகாலாந்து பிரிக்கிறாங்க அடுத்து ஹரியானா ஹரியானா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது வந்து பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து பஞ்சாப்லேருந்து பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா அசாம் சாரி ஹரியானா வந்து பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் சரிங்களா அடுத்து இமாச்சல பிரதேசம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இமாச்சல பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசமாக இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதின் படி சரிங்களா மாநில அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் சரிங்களா நைன்டீன் செவன்ட்டியில் ஸோ இது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஹரியானா நைன்டீன் செவன்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் சரிங்களா அடுத்து வந்து மேகாலயா சோ மேகாலயா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி முதலில் அசாமில் இருந்து துணை மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கும் சோ ரொம்ப முக்கியம் எப்ப பிரிச்சாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைனில் துணை மாநிலமாக பிரிச்சுட்டு செவன்டி தான் வந்து பாத்தீங்கன்னா முழு மாநில அந்தஸ்து பெறுகிறது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தி ஒன்றில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா அப்படிங்கிற மாநிலம் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் அதுபடி பாத்தீங்கன்னா தனி மாநிலமாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா மா அது அதாவது மேகாலயம் சரி மணிப்பூர் திரிபுரா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன் சரிங்களா யூனியன் பிரதேசமாக இருந்து மாநில அந்தஸ்து அந்த டைமில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த மூன்று மாநிலங்களுக்குமே மேகாலயா மணிப்பூர் திரிபுரா இதெல்லாம் ஒரே டைம் பீரியட்ல ஒரே நாளில் வந்து இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து தனியாக பிரித்து அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை பற்றி நம்ம படிச்சிருப்போம் மாநிலங்கள் உருவான தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்க இல்லை உருவான தினம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அடுத்து சிக்கிம் சிக்கிம் எப்போ வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட எழுபத்தி நாலின்படி சிக்கிம் இருக்க இணை மாநில அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க வந்து ஃபைவ் படி தனி மாநிலமா உருவாகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிசோரம் மிசோரம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முழுமையான மாநில அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கோம் அதாவது மாநில சட்டம் எண்பத்தி ஆறின் படி ஸோ சரிங்களா ஆனா எப்போ இருந்து ஸோ ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ஆக்ட்டு ஸோ எண்பத்தி ஏழுல இருந்து பாத்தீங்கன்னா மாநிலமாக அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது மாநிலம் அருணாச்சல பிரதேசம் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காவது மாநிலம் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாநிலம் எந்த மாநிலம் எத்தனாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அருணாச்சல பிரதேசம் இருபத்தி நான்காவது மாநிலமாக உருவாக்கி கோவா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது மாநிலமாகவும் பிரிச்சிருப்பாங்க சரிங்களா கோவா யூனியன் பிரதேசங்களான கோவா டையு டாமன் ஆகியவற்றிலிருந்து கோவா பிரிக்கப்பட்டு கோவா டாமன் மற்றும் டையு மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எண்பத்தி ஏழின் படி மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஆனா டாமன் மற்றும் டையு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களாவே இப்போ வரைக்கும் இருக்கு சோ கோவா மட்டும் ஆஹ் மாநிலமா பிரிச்சிருப்பாங்க சோ கோவா வந்து இருபத்தி ஐந்தாவது மாநிலம் அடுத்து வந்து சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சரிங்களா இரண்டாயிரம் ஆண்டு நவம்பர் ஒன்றாவது ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இருந்து சரிங்களா மத்திய இருந்து பிரித்து நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் சரிங்களா இந்த மூன்று மாநிலங்கள் இருக்கு இல்லையா ஸோ எம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் சரிங்களா இதிலிருந்து மூன்று மாநிலங்களை பிரிச்சிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா இருபத்தி ஆறாவது மாநிலம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் உத்தராஞ்சல் வந்து இருபத்தி ஏழாவது மாநிலம் சரிங்களா அடுத்து இருபத்தி எட்டாவது மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சரிங்களா இருபத்தி எட்டாவது மாநிலம் ஜார்க்கண்ட் இது வந்து டூ தௌசண்ட் நவம்பர் ஒன்னு ஒன்பது பன்னெண்டு சரிங்களா பீகார்ல இருந்து பிரிச்சிருப்பாங்க சட்டீஸ்கர் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி மத்திய பிரதேசில இருந்து பிரிச்சிருப்பாங்க உத்தராஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்திலேருந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா இரண்டாயிரம் ஆண்டின் சட்டத்தின்படி திருத்த சட்டத்தின்படி சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இருபத்தி எட்டு மாநிலங்கள் உருவாக்கிட்டாங்க எப்போ டூ தௌசண்ட்லேயே டூ தௌசண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் வந்துருச்சு இப்ப கடைசியா உருவாக்கப்பட்ட இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல என்னது தெலுங்கானா சரிங்களா தெலுங்கானா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்குல உருவாக்கப்பட்டிருக்கும் தனி மாநிலமா உருவாக்கப்பட்டிருக்கும் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதா உயர்ந்திருக்கும் சரிங்களா அதே போல மாநிலங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்போ நம்ம மைசூர் அப்படிங்கறது பெயர் வந்து கர்நாடகா அப்படிங்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வச்சிருப்பாங்க இல்லையா அது போல மதராஸ் அப்படிங்கிறது சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மாறி இருக்கும் கர்நாடகா அப்படிங்கிற பெயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அப்படின்ட்டு மைசூர் கர்நாடகம் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பெயர் வந்து மாற்றிருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஆண்டு என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சரி அது என்னென்ன இயர்ஸ் அப்படிங்கறத சொல்றேன் ஐக்கிய மாகாணங்கள் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க சரிங்களா மெட்ராஸ் மதராஸ் சென்னை மாகாணம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இருப்பாங்க மைசூர் கர்நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்டி த்ரீல மாற்றிருப்பாங்க அடுத்து லட்சத்தீவுன்னு இப்போ இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கடைவ் மினிகோய் அமிடைவ் தீவுகள் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து லட்சத்தீவுகள் அப்படிங்கிற பெயர் வந்து எப்போ வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீ தீபம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல யூனியன் பிரதேசமாக இருந்த டெல்லி தேசிய தலைநகர் பகுதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நைன்டி டூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் என்சிஆர் அப்படின்னு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி சரிங்களா டெல்லி அப்படிங்கிற டெல்லி தேசிய தலைநகர் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க அசாம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஆறுல சரி இரண்டாயிரத்தி ஆறுல அசோம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது சரிங்களா உத்தராஞ்சல் அப்படிங்கிறது சரிங்களா உத்தராஞ்சல் நம்ம சொன்னோம் இல்லையா உத்தராஞ்சல் அப்படிங்கிற மாநிலம் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி ஏழுல பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் உத்தராஞ்சல் இரண்டாயிரம் ஆண்டு பிரிக்கப்பட்டது இப்போ அந்த மாநிலம் இல்லை அது வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிட்டாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தில் ஃபார்ம் பண்ணது நவம்பர்ல ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் உத்தரகாண்டா பெயர் மாற்றம் அடைந்தது ஒரிசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்னுல பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க ஒடிசா சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வந்து நேம் சேஞ்சு ப்ரோபோஸ் பண்ணிருப்பாங்க என்னன்னா பச்சிம் பங்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பக்ஸிம் பங்களா அப்படிங்கிற பெயர் மாற்றம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னன்னா பெங்காலி லாங்குவேஜ்ல வெஸ்ட் பெங்கால்னு அர்த்தம் சரிங்களா வெஸ்ட் பெங்கால்ல வெஸ்ட் பெங்கால் வந்து அவங்களுடைய பெங்கால மொழியில வந்து பாத்தீங்கன்னா பச்சிசம் பங்கா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நீங்க டூ இயர்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து மறுபடியும் பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து சொல்லிருப்பாங்க வெஸ்ட் பெங்கால் டு பெங்கால் இங் இங்கிலீஷ்லேயும் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியிலேயே மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்கால்னு சொல்லுங்க இங்கிலீஷில் பெங்காலியில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களா அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் இந்த ரெசொலியூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செஞ்சதுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சரிங்களா சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டேட்டு சரிங்களா அதே போல யூனியன் பிரதேசங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணுமா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து யூனியன் பிரதேசங்கள் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி வந்து யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்ட அப்படின்னு கேட்டாங்க யூனியன் பிரதேசங்கள் எத்தனை இருக்கு ஏழு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இருபத்தி மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் இப்போது ஸோ இது வந்து ஏழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு யூனியன் பிரதேசங்கள் ஏழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி ஏபிசி மற்றும் சி என்ற மாநில வகைகளும் பிரிவு டியின் கீழ் வகைப்படுத்தப்பட்டன ஸோ இதில் பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க என்ன இந்தியா முழுமையாக முழுமையமாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் என்பதை மத்திய அரசுடன் கூட்டாட்சி உறவு கொண்ட அரசியலமைப்பு அழகாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியலமைப்பு சரத்து ஒன்றின்படி பாரதமாகிய இந்தியா மாநிலங்களின் ஐக்கியமாகும் இது ஏற்கனவே பார்த்தது தான் சரிங்களா பின்வரும் அடிப்படையில் யூனியன் பிரதேசங்கள் அந்தஸ்து மாநிலங்களின் அந்தஸ்தில் இருந்து வேறுபடுகிறது அப்போ யூனியன் பிரதேசம்னா என்ன மாநிலங்கள்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ மாநிலங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி கட்டமைப்பில் பகுதிகள் அல்ல எது யூனியன் பிரதேசங்கள் அதனால அவைக்கு வந்து அதிகார பங்கீட்டில் பங்கேற்பதில்லை சரிங்களா இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் துணைநிலை ஆளுநர்கள் அல்லது தலைமை ஆணையர்கள் மூலமாக நேரடியாக மத்திய அரசால் இந்த யூனியன் பிரதேசங்கள் நிர்வகிக்கப்படும் சரிங்களா தற்போது ஏழு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அது என்னென்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர் ஒண்ணு டெல்லி ஒண்ணு டாமன் மற்றும் டையூ தாதர் நாகர் அவேலி லட்சத்தீவுகள் பாண்டிச்சேரி இது ஏழும்தான் சரிங்களா சோ இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப் யூனியன் டெரிட்டரிசின்னு பார்க்கும்போது சரிங்களா யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகம் அதன் துணைநிலை ஆளுநர் அல்லது தலைமை ஆணையரை நியமிக்கும் முடிவு குடியரசுத் தலைவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடியது சரிங்களா எப்படி நியமிப்பாங்க குடியரசுத் தலைவர் நேரடியாக நியமிக்கக்கூடிய அதிகாரம் வச்சிருக்காரு ஸோ பாராளுமன்றத்திற்கு சில அதிகாரங்கள் இருக்குது என்னென்னன்னா தனது சொந்த சட்டசபைகளை உடைய டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி ஆகியவற்றை தவிர மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டம் இயற்றலாம் எப்படின்னா இப்போ வந்து இந்த யூனியன் பிரதேசங்களை வந்து சட்டசபை கிடையாது எந்த இரண்டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தனியா ஒரு சட்டசபை இருக்கு பாண்டிச்சேரிக்கு சட்டசபை இருக்கு டெல்லியினுடைய முதல்வர் உங்களுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாராயணசாமி சரிங்களா இதை தவிர்த்து மற்ற யூனியன் பிரதேசங்கள் இல்லையா அங்கெல்லாம் வந்து தனியாக ஒரு சட்டசபை கிடையாது முதலமைச்சர் கிடையாது சரிங்களா அவங்களாம் வந்து துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க இல்லைன்னா தலைமை ஆணையர் தான் வந்து குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் நேரடியாக நிர்வாகம் பண்ணுவாங்க சரிங்களா சரி இப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து சட்டம் இயற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்றமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சட்டங்களை இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த அதிகாரம் இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு அடுத்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தை அமைக்கவோ அல்லது அவற்றுக்கு கீழ் உள்ள உயர் நீதிமன்றத்திற்கு அந்த யூனியன் பிரதேசங்களின் மேல் அதிகாரம் உண்டு என்று அறிவிக்கவோ இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ உச்சநீதிமன்றமோ சாரி உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு உயர் நீதிமன்றம் அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்ந்து ஒரு உயர் நீதிமன்றத்தை அமைக்கிறதுக்கோ அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய அவற்றுக்கு அருகில் உள்ள உயர் நீதிமன்றத்திற்கு அந்த யூனியன் பிரதேசங்களின் மேல் அதிகாரம் உண்டு அப்படிங்கிறதுக்கும் அறிவிக்க இயலும் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் சரிங்களா அதே போல யூனியன் பிரதேசங்களிலேயே டெல்லிக்கு மட்டும் அதன் சொந்த நீதி உயர் நீதிமன்றம் இருக்குது அப்படின்றாங்க பாண்டிச்சேரிக்கு கூட தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் இல்லை ஸோ யூனியன் பிரதேசங்களே சட்டசபை இருக்கக்கூடியது ரெண்டு ஒன்று டெல்லி இன்னொன்று பாண்டிச்சேரி அதில் டெல்லிக்கு சொந்த உயர்நீதிமன்றம் இருக்குது சரிங்களா இருந்தாலும் இன்னுமே வந்து மாநிலங்களோட அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதாவது யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய டெல்லியை வந்து மாநில அந்தஸ்துக்கு உயர்த்தணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நியூஸ் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இந்தபடி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி வந்து சனியாக சொந்த நீதிமன்றம் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து டெல்லிக்கு தனி மாநில அந்தஸ்து தரணும் அதனுடைய நிர்வாக ஈடுபாடுகளை மத்திய அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய ப்ராப்ளம்லாம் நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதே போல் மற்ற யூனியன் பிரதேசங்களும் அதன் உயர்நீதிமன்றங்களுக்கும் பின்வருமாறு உயர்நீதிமன்றங்களை பெற்றுள்ளன எப்படி புதுச்சேரி ஒன்றிய பகுதி சட்டமன்றம் புதுச்சேரி நிர்வாக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் கீழ் பிரிவின்படி ஸோ அமைக்கப்பட்டது அதனுடைய சட்டமன்றம் எப்படி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெல்லி சட்டமன்றம் தேசிய தலைமை ஒன்றியமாக அமைக்கப்பட்டுள்ளது ஸோ பிரிவு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஸோ பாண்டிச்சேரியினுடைய சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறாத போது குடியரசுத் தலைவர் விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் வகுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ யூனியன் பிரதேசங்களில் ஜனநாயக கட்டமைப்பை சட்டத்தின் முன் அமைக்க குடியரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் பற்றினா இன்ஃபர்மேஷன் ஸோ இவ்வளோதாங்க ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் அதேபோல் ஒவ்வொரு மாநிலங்களும் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் அதேபோல் பெயர் மாற்றம் எப்பொழுது செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாமே பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஓகே யூ